வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவையில் தனியார் கல்லூரியில் வேலைவாய்ப்பு நாள் 2019 என்னும் தலைப்பில் நடைபெற்றது. கோவை சரவணப்பட்டியில் உள்ள ஸ்ரீ குரு கல்லூரியில் வேலைவாய்ப்பு நாள் 2019 நடைபெற்றது. மாணவர்கள் படிக்கும் பொழுதே அல்லது படித்து முடித்த பின்னர் வேலைவாய்ப்பு கிடைக்கும் வகையில் வேலைவாய்ப்பினை உருவாக்கி தந்துள்ளது கல்லூரி நிர்வாகம். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினராக பெங்களூருவைச் சேர்ந்த மனித உரிமைகள் கழகத்தின் வைஸ் பிரசிடென்ட் விஜய் ரங்கா கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினராக இந்தியாவின் அதிகப்படியான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்த ஜெயபிரகாஷ் கலந்து கொண்டு மாணவர்களின் எதிர்காலம் பற்றி மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். அதில் பல லட்சக்கணக்கான நிறுவனங்களில் பல ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் காலியாக உள்ளது எனவும், படித்து விட்டோம், நாம் எப்படி அந்த வேலைகளை செய்வது என்ற தாழ்வு மனப்பான்மை மாணவர்களுக்கிடையே இருப்பதாலும், நாம் அந்தந்த துறையில் பட்டம் பெறவில்லை எனவும், நாம் படித்து பட்டம் பெற்ற துறையில் தான் வேலை பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மாணவர்களுக்கு அதிகமாக இருப்பதால் தான் அவ்வாறு பணியிடங்கள் காலி இடமாக இருக்கிறது எனவும், எந்தெந்த துறையில் பட்டம் பெற்றிருந்தாலும் எல்லா துறைகளிலும் பணி செய்யும் மனப்பக்குவத்தை மாணவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறினார். பின்னர் மாணவ மாணவிகளுக்கு வேலைவாய்ப்புக்கான உறுதி சான்றிதழை கல்லூரி நிர்வாகமும் வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த நிறுவனங்களின் சார்பாகவும் கொடுக்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் புதிய வேலைவாய்ப்புகளில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பல நிறுவனங்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் விப்ரோ நிறுவனம் 3 மாணவர்களுக்கு 3.50 லட்சம் சம்பளத்தில் ப்ராஜெக்ட் என்ஜினியர்களாக நியமித்துள்ளது. டாடா கன்சல்டன்சி நிறுவனம் அசிஸ்டன்ட் சிஸ்டம் என்ஜினியர் பணிக்கான விண்ணப்ப படிவங்களை 5 மாணவர்களுக்கு 3.35 லட்சம் சம்பளத்தில் வழங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் 2 மாணவர்களும், எல்என்டி நிறுவனத்தில் 15 மாணவர்களும், KGISL நிறுவனத்தில் 7 மாணவர்களும் என நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்தனர். அதில் முக்கிய நிகழ்வாக ஐடி நிறுவனத்தில் 3 லட்சம் சம்பளத்தில் வேலை பெற்ற மாணவியின் தந்தை கூறுகையில், பெற்ற பிள்ளைகளை கல்லூரியில் படிக்க வைத்து கரை சேர்ப்பது என்பது இன்றைய காலகட்டங்களில் ஆற்றில் எதிர்நீச்சல் அடிப்பது போல் இருப்பதாகவும், அப்படி தத்தளித்து கொண்டிருக்கும் நிலையில் கல்லூரி நிர்வாகம் இதுபோன்ற ஒரு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்து தங்களை கரை சேர வைத்துள்ளனர் என்றும் கண் கலங்க பேசியது அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் டே இங்கே கண்டக்ட் பண்ணோம். விவ் ரிசீவ்ட் ஆஃபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ரிசீவ்ட் ஆஃபர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் கம்பெனிஸ். அதில் குறிப்பிட்ட சில கம்பெனிஸ் சொன்ன போனோம்னா, டிசிஎஸ்ல ஒரு 5 பேர் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. பிறகு எல்என்டி இன்ஃபோடெக், ஹெக்ஸவர், இன்ஃபோசிஸ் மற்றும் இன்னும் பெரிய பேக்கேஜஸோடையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ எங்களுடைய பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து 93% இது வரைக்கும் வந்துருக்குது. இன்னும் தொடர்ந்து நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்குது. அது பிள்ளைங்க வந்து படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆஃபர்ஸும் அவங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம்.